தமக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். எந்த அளவுக்கு இவர் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆமோஸ் 3:7 வாக்கியம் சொல்லுது, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் அப்படின்னு சொல்லுது. ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க, அவர் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அவங்ககிட்ட சொல்லாமல் செய்ய மாட்டாராம். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுடைய ஊழிய அனுபவங்களை, கடந்து வந்த பாதைகளை, நடந்து வந்த பாதைகளை கேட்கக்கூடிய நிகழ்ச்சி தான் நான் நடந்து வந்த பாதைகள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் அநேக போதகருடைய ஊழிய அனுபவங்களை கேட்க போகிறோம். அது உங்கள் சபை போதகருடைய ஊழிய அனுபவமாக கூட இருக்கலாம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்தீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாமும் நம்ம தீலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் ஓட முடியும்னாலும் எல்லாருமே ஓட்டப்பந்தய வீரர்களாக முடியாது. எல்லாருக்கும் நாட்டை அரசியல் தெரிஞ்சாலும் எல்லாரும் நாட்டை ஆள முடியாது. அதே போல தான் ஊழியமும், எல்லோராலும் ஊழியம் செய்துவிட முடியாது. எபிரேயர் 5:4 சொல்கிறது, இந்த கனமான ஊழியத்தை ஆண்டவர் அழைக்காம யாரும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அழைத்தால் ஒழிய ஊழியத்தை யாராலும் செய்ய முடியாது. அப்படி அழைக்கப்பட்ட அநேக ஊழியக்காரர்களுடைய ஊழிய அனுபவங்களை கேட்கக்கூடிய நிகழ்ச்சி தான் நான் நடந்து வந்த பாதைகள் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் அழைத்த அழைப்பின்படியே தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றிய அநேக ஊழியக்காரர்களுடைய ஊழிய அனுபவங்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே போலவே இந்த வாரம் ஒரு சிறப்பான ஊழியக்காரர் தன்னுடைய ஊழிய அனுபவங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. அவர்களை நாம் அன்போடு வரவேற்போமா? சுத்திரம் பாஸ்டர், சந்தோஷம். பாஸ்டர் பிரின்ஸ், பாஸ்டர் பிரின்ஸ், எஸ், நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கூட கலந்து கொள்வதற்கு மிகுந்த நன்றி. நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்திருக்கிறீங்க எங்கள் ஸ்டுடியோக்கு. பாஸ்டர் பிரின்ஸ் எப்படிப்பட்ட ஒரு போதகர் உங்களை? நீங்கள் தான் சொல்ல வேண்டும், நான் எப்படிப்பட்டவன் நானே சொல்வது சரியில்லை. இல்லை, உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க. பொறுமையானவரா இல்லை எப்படி? பொறுமையானவன் தான், ஆனால் தோட்டத்தில் பொறுமையானவன் மாதிரி தெரியாது. அவ்வளோ விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. நான் பொறுமையானவன் தான். எல்லாரையும் மதித்து நடக்க வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன். ஊழிய பாதையில் எங்கெங்கு என்னை தாழ்த்தி கொள்ள வேண்டுமோ நாங்கள் தாழ்த்தி கொள்வதற்கு நான் தயங்க. ஊழியத்துடைய அடிப்படையே தாழ்மை தான், தாழ்த்தி கொள்வதற்கு. அதே சமயத்தில் ஊழியத்திற்கு விரோதமான காரியங்களுக்கு யாராவது பிரவேசிப்பதை கண்டால் தடுத்து நிறுத்துவதற்கும் முடிந்த முயற்சி செய்வேன். அருமையா சொன்னீங்க. உங்களுடைய குடும்பத்தை பத்தி ஒரு அறிமுகத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மனைவியின் பேர் குளோரி. நல்ல ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். நம்முடைய சுதந்திர அட்வென்டிஸ்ட் திருச்சபை சார்ந்த பழைய பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். என்னுடைய குடும்பத்தில் எனக்கு கர்த்தர் தந்திருக்க பிள்ளைகள் 2. மூத்தவருடைய பெயர் பியூலா, தற்போது டாக்டராக இருக்கிறார்கள். இரண்டாவது என்னுடைய பையனுடைய பெயர் ஜோசப் ராஜன், அவன் இன்ஜினியராக இருக்கிறான். இரண்டுவருக்கும் திருமணம் நடைபெற்று முடிந்தது. மருமகனுடைய பெயர் ரோனி, இங்கு தான் வேலை செய்கிறார்கள். மருமகளுடைய பெயர் செலினா. எனக்கு மூத்தவளுக்கு 2 பிள்ளைகள், பேரன் பேத்தி பேரன். 2 பேருமே கடவுள் எனக்கு கொடுத்த பேராசீர்வாதமாக நான் கருதுகிறேன். நிச்சயமாக குடும்பத்தை என்னுடைய ஆண்டவர் நன்றாக போஷித்து வழிநடத்தி அடியான் சந்தோஷிக்கத்தக்கதாக இந்த வயோதேவ காலத்தில் மிகவும் சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக அவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் சோத்ரோய், மிக்க நன்றி. எத்தனை வருடம் ஊழிய அனுபவங்கள் பாஸ்டர் உங்களுக்கு? நான் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளை கர்த்தருடைய ஊழியத்தில் நான் முடித்திருக்கிறேன். சில காலங்கள் நான் ஆசிரியனாக இருந்திருக்கிறேன். ஆசிரியராகவும் நான் பணியாற்றி இருக்கிறேன். மீதமான காலங்கள் அனைத்தும் தெய்வீக ஊழியத்தில் நான் நேரடியாகவே ஈடுபட்டிருக்கிறேன். அஸ்டர், ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் உங்கள் மனைவியை பற்றி சொல்லும்போது ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணீங்க. உங்கள் மனைவி எப்போ சந்திச்சிங்க, எப்படி உங்களுடைய திருமணம் நடைபெற்றது, அதை குறித்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லதுதான். ஒரு சமயத்தில் எனக்கு 27 வயது நிரம்பின உடனே எனக்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகளை என்னுடைய பெற்றோர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதில் நான் வேறொரிடத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போது நம்முடைய திருச்சபை சார்ந்த ஒருவர் இவருடைய வீட்டிற்கு செல்லும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை ஒரு உருவாக்கி கொடுத்தார்கள். போனதுமே பிடித்து கொண்டது, ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவர் சோத்திரம். ஆமாம், நல்ல குடும்பம், இனிமையான குடும்பம். என்னுடைய உண்மையில் சொன்னால் என்னுடைய மாமனாராக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, மைத்துனர்மார்களாக இருந்தாலும் சரி, குழந்தையராக இருந்தால் யாவருமே மிகவும் அன்பான பிள்ளைகள். நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த அற்புதமான குடும்பம்.
ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர், நல்ல ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டீங்க. இப்போது உங்களுக்கு பிடித்தமான காரியங்களை குறித்து தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றோம் மாஸ்டர். சரி, பிடித்தமான பாடல் என்ன மாஸ்டர்? எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு பிடித்தமான பாடல் என்று அதிகம் கிடையாது. எப்பொழுதுமே என் மனதில் நிறுத்தி வைத்திருக்கிற பாடல்கள் இரண்டு பாடல்கள். அது எனக்கு மிகவும் பிடித்தமானது. ஒன்று ஜபத்தை ஜபிப்பது போன்ற அமைப்பு, இன்னொன்று வந்து நானே சிந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு விதத்தில் உள்ளது. இயேசுவே கிருபாசனபதியே, கெட்ட இழிஞன் என்னை மீட்டருள் இயேசுவே கிருபாசனபதியே. அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். இரண்டாவதாக, நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம் என்ற பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பாடுறீங்களே. உண்மையிலே முதல் பாடலில் ஏதாவது சாட்சி எதுனா இருக்கா உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும்? சாட்சி என்று சொல்வதாக இருந்தால், நான் பாவி தானே, பாவியாக இருந்து வந்தவன் தானே. நிச்சயமா, என் ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்கின்ற எண்ணத்தோடு நான் எப்போதும் இருக்க வேண்டும் என்றால், இது போன்ற உணர்வுகள் எங்களுக்கு இருந்தால்தான் போதிக்கிற நானும் ஓரளவுக்கு கட்டுப்பாடோடு இருக்க முடியும். போதகத்தை கேட்கிறவர்களையும் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர முடியும். அந்த எங்களுக்குள் அந்த உணர்வு இருந்தால்தான் மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து வைக்க முடியும். சும்மா ஏனோ தானோ என்றோ அல்ல வேடிக்கையாகவோ நாங்கள் அதை செய்ய முடியாது. நிச்சயமா, நிச்சயமா. ரெண்டு பாடலுமே ரொம்ப அருமையான பழைய பாடல், கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். உங்களுக்கு பிடித்த ஒரு பைபிள் சாப்டர், அதாவது அதிகாரம்னா எந்த அதிகாரத்தை சொல்வீங்க பாஸ்டர்? இதில் பைபிள் முழுவதுமே பிடிக்கும். அழகான முத்துக்களை நிறைய கொண்டு வந்து வச்சுட்டு எந்த முத்து உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்டால் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். இருப்பினும் எனக்கு பிடித்தமான அதிகாரம் என்று பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 14 எனக்கு பிடிக்கும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா, உன்னுடைய இருதயம் கலங்காதிருப்பா, தொடர்ந்து பல காரியங்கள், அதாவது ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தில் என்னெல்லாம் அடக்கமாக இருக்க வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் நான் அதில் பார்க்கிறேன். ஆகவே அந்த அதிகாரம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. சந்தோஷம் பாஸ்டர். உங்களுடைய சிறுபிள்ளை வாழ்க்கை, அந்த பருவம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சிறுபிள்ளை வாழ்க்கை என்று சொல்லும்போது நான் என் தாய்க்கு அடங்கி நடந்தவன். கீழ்படிதல் உள்ள அது இன்னொரு விஷயம் இருப்போம். அவங்களுக்கு தெரியாமல் வளர்ந்த போது நான் சில தவறுகள் செய்திருக்கலாம். அதெல்லாம் மொத்தத்தில் நான் வந்து என் தாய்க்கு அடங்கி நடப்பவன். என் தந்தைக்கும் நான் கட்டுப்பட்டு நடக்கிறவன். ஆனால் என் தந்தையை விட என் தாய் வந்து தெய்வீகத்தில் ரொம்ப உணர்ச்சி பூர்வமானவர்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் ஒரு போதகனாக வருவதற்கு உண்மையான நிலை எடுத்தவர்களே என் தாய் தான். அதனால் தாயை நான் மறக்க முடியாது. சின்னம் சிறு பருவத்திலிருந்தே எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, நீ போதகனாக வேண்டும், நீ போதகனாக வேண்டும். அதாவது அதை என்ன சொல்கிறாங்க, நீ பாஸ்டராக வேண்டும், நீ பாஸ்டருக்கு படிக்க வேண்டும், நீ பாஸ்டராக வேண்டும். நான் எந்த ஒரு உலகை சார்ந்த காரியத்திற்கு நான் என்னுடைய தாயிடத்தில் அனுமதிக்க நான் போனாலும் அம்மா இப்படி தான் சொல்லுவாங்க, நீ பாஸ்டருக்கு படிக்க வேண்டியவன். இப்படியே சொல்லி சொல்லி என்னுடைய ரத்தத்தில் அதை ஊற வச்சுட்டாங்க. அந்த லட்சியத்தை நான் அடைவதற்கும் உண்மையிலேயே எதிர்நீச்சல் போட்டிருக்கேன். அந்த விஷயத்துவம் இன்னும் தொடர்ந்து நிறைய காரியங்கள் குறித்து பேசணும். ஒரு சின்ன இடைவேளை நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் மீண்டும் போதவருடைய ஊழிய அனுபவங்களை குறித்து நாம் கேட்கலாம். நேர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இடைவேளைக்கு முன்னாடி உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. பள்ளி பருவத்தில் உங்கள் அம்மா வந்து அப்போவே பாஸ்டருக்கு படிக்கணும், பாஸ்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்கன்னு சொன்னீங்க. எப்படி பாஸ்டர், பாஸ்டருக்கு படிக்க ஒப்பு கொடுத்து போயிட்டீங்களா இல்லை வெளியில் போயிட்டு அப்படி வந்தீங்களா? வெளியில் போயிட்டுன்னு இல்லை, உண்மையிலேயே என்னுடைய தாயார் வந்து எனக்கு இந்த மாதிரிப்பட்ட உணர்வுகளை கொடுக்கும்போது நான் பாஸ்டர் ஆகணுங்கிற ஒரே எண்ணம் தான். அதுக்காகவே நான் பல காரியங்களை வந்து விட்டு, அதாவது சிறு பருவத்தில் இருக்கிற பல ஆசைகள் வரும் இல்லையா, ஆமாம், அந்த ஆசைகளை கூட நான் விட்டுட்டேன். எனக்கு SSLC முடித்த உடனே கண்டிப்பாக ஸ்பைசருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் இருந்ததை தவிர வேறு இல்லை. ஆனால் SSLC வர்ற படிக்கிற காலத்தில் நான் வந்து ஸ்பைசருக்கு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை அமையுது. அதனால் ஒரு வயிற்று பிழைப்புக்காக படிக்க வேணுமே அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் என்ன பண்ணாங்க, லவருக்கு என்ன அனுப்புனாங்க. ஓகே, லவரில் போய் TCH முடித்தேன். TCH முடிச்சுட்டு வந்து ஆசிரியர் தொழில் தான் பார்த்தேன். ஆனால் இங்கே நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். நான் ஏன் ஊழியக்காரனாக வர வேண்டும் என்று சின்னம் சிறு பருவத்திலேயே நினைத்தேன் என்று சொன்னால்,
என் தாய்க்கு எனக்கு முன்னால் ஒரு பையன் பிறந்திருக்கிறான், ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருக்கிறான். அவனுக்கு பிறந்த 8வது நாளில் வந்து அந்த குழந்தைக்கு என் தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று கண்ணை திறந்து என் தாயுடைய முகத்தை பார்த்து அவன் உயிரை விட்டான், இறந்து போனான். அந்த இடத்திலேயே என் தாய் என்ன சொல்லியிருக்கிறார்கள், எனக்கு இது போல ஒரு ஆண்மகனை தேவரை தருகிறானால் அவனை நான் ஊழியத்திற்கென்றே படிக்க வைத்து ஊழியத்திற்கென்றே விட்டுவிடுவேன்னு சொன்னான். அந்த அடிப்படையில் நான் பிறந்தேன். ஒருவேளை எனக்கு இப்போதான் ஒரு பெண் குழந்தை பிறந்து அதற்கு பிறகு நான் பிறந்திருந்தால் கூட நிலைமைகள் வேறு மாதிரி போயிருக்கலாம். ஆனால் என் தாய் அந்த நேரத்திலிருந்தே எனக்கு உண்மையில் சொல்லப்போனால் பேச்சு வருவதற்கு முன்னமே என்னுடைய தாய் ஊட்டி வளர்த்தது எப்படி தாய்ப்பாலை ஊட்டி வளர்த்தாலோ அதே போல் நீ போதகன் போதகன் பாஸ்டர் 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 என்று சொல்லியே வளர்த்தார்கள். இது சில காலங்கள் வந்து எனக்கு புரியாமல் இருந்தது. ஆனால் பிற்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்களா அப்படின்னா, நான் படிக்கிற காலத்தில் வாலிபனாக இருக்கிற சமயத்தில் எனக்கு ஒரு ஆசிரியர் சொன்னார், என் தந்தையுடைய இடத்தில் கூப்பிட்டு சொல்கிறார், உங்கள் பையனை என்சிசியில் சேர சொல்லுங்கள், 6 மாதத்தில் அவன் நான் கேப்டன் ஆக்குறேன், அதுக்குள்ளே எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்குது என்று சொன்னார். நான் என்ன செய்வேன், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் வரும்போது அம்மாட்டா போய் கேட்பேன், அம்மா நான் இப்படி வருது என்ன செய்யலாம், கேட்கலாமா போகலாமா சேரலாமா என்று கேட்டோன்னே, இல்லை நீ போதகனுக்கு படிக்க வேண்டியவன், அதாவது பாஸ்டருக்கு படிக்க வேண்டியவன், அதில் மட்டுங்க கவனமாயிருது என்று சொல்லுவாங்க. நான் உடனே விட்டுருவேன். இவ்விதமாக எத்தனையோ காரியங்கள், பிறகு எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த அடிமுறைகள்லாம் உங்களுக்கு தெரியுமோன்னு தெரியல, இந்த அடிமுறைகள் தொடுவர்மங்கள் இந்த மாதிரிப்பட்ட சில காரியங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு மனிதர் எனக்கு வந்தார், ஒரு வயதான மனிதர். அவர் சொன்னார், என்னிடத்துல என் பிள்ளைகளுக்கு என்னுடைய வித்தையை கற்றுக் கொடுப்பதற்கு தகுதி இல்லாதவளாக இருக்கிறார்கள், ஆனால் நீ தகுதி உள்ளவனாக இருக்க ஒரு 3 மாதம் என்னோடு சுத்து அப்படியே அவர் சொல்கிறார். 3 மாதம் என்னோட என்ன செய்ய சுற்றி நான் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்குறேன்ட்டு. அதற்கு நான் அம்மாட்டத்தில் போனேன். அம்மா சொன்னாங்க, இல்லை நீ போதகனுக்கு படிக்க வேண்டியவனுக்கு இந்த படிப்பு உனக்கு தேவையில்லை, நீ வந்து அதை என்ன செய்ய அதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியே என்ன வளர்த்தாங்க. இதெல்லாம் எந்த வயசில் ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயத்துல உங்களுக்கு சொல்ல போவதாக இருந்தால், என்னுடைய தாயார் என்னை எப்படி வளர்த்தார் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். முதலில் நாங்கள் கேரளாவில் இருந்தோம். கேரளாவில் இருக்கும் போது மலையாளம் 3வது வகுப்பு வரை படித்தோம். திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்தோம். தமிழ்நாட்டில் வந்ததுக்கு பிறகு என்னுடைய மாமா ஒருவர் வந்து எனக்கு தமிழ் நன்றாக கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்ததுக்கு பிற்பாடு என்னை 1வது வகுப்பில் போய் சேர்க்கிறார்கள். அப்போ 4வது வகுப்பு என்று கணக்கு வைத்துக் கொள்ளுங்களேன். என் தாயார் எனக்கு கொடுத்தது பைபிள், படி படி என்று சொல்லித்தருவார். நானும் விருப்பமாக படிப்பேன். அந்த விருப்பத்தோடு படிக்கும்போது நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லை எனக்கு தெரியாது, அந்த 1வது வகுப்பு அதாவது 4வது வகுப்பு என்று கணக்கு வைத்துக் கொள்ளுங்களேன், 1வது வகுப்பு படிக்கிற சமயத்திலேயே பைபிளை 1 முறைக்கு மேலாக நான் படித்திருக்கிறேன். எத்தனை முறை என்று எனக்கு தெரியாது. அதில் நான் கண்டுகொண்ட ஒரு பெரிய உண்மை, அந்த சமயத்திலே கர்த்தர் எனக்கு உணர்த்தினார் என்று தான் நான் இன்று நான் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்ல முடியும். அன்று வேதத்தை படிக்கும்போது எனக்கு சுட்டிக்காட்டிய 2 காரியங்கள் என்னவென்றால், 1, ஆண்டவர் வெறுக்கிறது 2 காரியம் பிரதானமாக இருக்கிறது. 1, சரீரப்பிரகாரமான விபச்சாரம். மற்றொன்று ஆன்மீக பிரகாரமான விபச்சாரம். இந்த 2 விபச்சாரம் என்ன என்று உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அப்பொழுது நான் முழங்கால் படிட்டு ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே இந்த மனுஷீக பிரகாரமான அல்லது சரீரப்பிரகாரமான விபச்சாரத்தை தப்புவது என்பது இயலாத காரியம். இந்த 2 உம்மிடத்தில் பொறுப்பாக வைக்கிறேன். இவைகளிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உம்முடையது. உண்மையாகவே சொல்ல, இந்நாள் வரைக்கும் என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த விஷயத்தில் எவ்வளவு பிடிவாதமாக என்னை காப்பாற்றுகிறார் என்பது எனக்கு தான் தெரியும். தாவீது மாதிரி ஆண்டவரே எனக்கு உண்மை இல்லை, அதான் தாவீதான் தவறு செய்தான்னு வைத்துக் கொள்ளுங்களேன். ஆண்டவர் எனக்கு வந்து நான் தவறு செய்யணும்னு முடிவு பண்ணால் கூட என் ஆண்டவர் எனக்குள்ள ஒரு பயத்தை கொடுக்குறார். அந்த பயம் இன்னது என்று உங்களுக்கு விவரித்து சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு முடியல. ஆகவே என் ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் இந்த விஷயத்தில் என்னை காப்பாற்றி வருகிறார் என்று சொல்வது அதிசயமான காரியமாக இருக்கிறதுல. நிச்சயமா நிச்சயமா பாஸ்டர், நீங்கள் சொல்லும் போது ரொம்ப அழகான காரியம் சொன்னீங்க. உங்கள் அம்மா வந்து எப்படி எந்த டெசிஷன் நீங்கள் கொண்டு போனாலும் நீ போதகருக்கு தான் படிக்கணும் சொல்லி ஊட்டி வளர்த்துருக்கிறாங்க. அது எனக்கு சாமுவேலுடைய அனுபவத்தை எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. சாமுவேல போலயே நீங்க இருந்திருக்கிறீங்க. நேரா ஏலி தாத்தாக்கு அவர் வந்த மாதிரி அம்மா கிட்ட போய் ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டிருக்கிறீங்க. ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம் பாஸ்டர், எனக்கு ஆச்சரியமா இருந்தது.
சரி, உங்களுடைய பள்ளி பருவத்தை முடித்து அந்த டீச்சர் இதுக்கு போயிட்டீங்க, எப்படி நீங்க திரும்ப ஊழியத்துக்கு வந்தீங்க? கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு மேல நான் ஆசிரியராகவே இருந்தேன். 12 வருடங்களுக்கு மேல். அது எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம்? 81 1981 ஜூன் மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக நான் ஆசிரியனாக இருந்தேன். முதல் முறையாக வேலை பார்த்த இடம் கோயம்புத்தூர், பிறகு தருமபுரி, பிறகு மதுரை ஈஸ்ட், உசிலம்பட்டி, இப்படி தமிழகத்தில் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டேன். 1997 நான் நாகர்கோவில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு வருஷமும் சொல்லிடுவாங்க, என்னோட கூட வேலை பார்க்கிட்ட ஆசிரியர் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் பாஸ்டராக போகிறான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரியாது, இல்லை என்ன அடிப்படையில் பேசுகிறாங்கன்னே எனக்கு தெரியாது. இப்படி நானும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பிறகு. அப்போது அவங்க சொல்லுவாங்க, ஆனால் அது நடக்காது. அதில் ஏதாவது ஒரு முட்டுக்கிட்டே யாராவது ஒருத்தர் போட்டுருவாங்க. இப்படியே இருந்தபோது ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லிட்டு இருக்கீங்க பாஸ்டர். ஒரு சின்ன இடைவெளிக்கு பின்னாடி நம்ம மீண்டும் இதை தொடரலாமே. சரி, கண்டிப்பாக. நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் மீண்டும் போதகருடைய சுவாரஸ்யமான ஊழிய அனுபவங்களை நாம் கேட்கலாம். நேர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பாஸ்டர், இடைவெளிக்கு முன்னாடி ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லிட்டுருந்தீங்க, எப்படி நீங்கள் இந்த ஊழியத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் உங்கள் சக டீச்சர்ஸ் எல்லாம் இந்த வருஷம் நீங்கள் படிக்க போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் எப்படி போனீங்க பாஸ்டர், அதை சொல்லுங்களேன். 1997 சர்ச்சு பாஸ்டராக வந்து பாஸ்டர் கருணாநிதி வர்றாரு. அதுக்கு பிறகு எங்களுடைய செக்ஷனில் வந்து இவர் வர்றாரு, நம்முடைய பாஸ்டர் சுந்தரம் வர்றாரு. யூனியனில் வந்து பாஸ்டர் கோர் வர்றாரு. அப்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆண்டவரே, ஒவ்வொரு வருஷம் நான் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறேன், இனிமேல் ஜனங்களுக்கு நான் ப்ரீச் பண்ணணுங்கிற முறையில் நான் பைபிளை வாசிக்கவே மாட்டேன். எனக்காக நான் வாசிப்பேன், ஆனால் எதற்காக வாசிக்க மாட்டேன்? ப்ரீச் பண்ணணும், ப்ரீச் பண்ணுறோம், ஜனங்களுக்கு பேசணும். ஏன்னா நான் ஆசிரியராக இருக்கும்போதே இந்த வேலை நல்லா சாபஸ்கோல் பிரசங்கம் எல்லாத்துக்கும் எனக்கு சொல்லப்போனால் பாஸ்டருக்குன்ற வேலையில் நான் என்ன செய்கிறேனோ அதே வேலையை எனக்கு அன்றைய போதகர்கள் எனக்கும் கொடுத்தார்கள். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட இதான் சொன்னேன், இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், மக்களுக்கு ப்ரீச் பண்ணுங்கிறதுக்காக நான் பைபிள் வாசிக்க மாட்டேன். அதே வாரத்தில் பாஸ்டர் சுந்தரம் வந்து நாகர்கோவில் வந்தாங்க. நான் யார்ட்டையும் ஒன்றும் கேட்கல, என்னை வச்சு பாஸ்டர் கருணாநிதி வந்து முதல்ல சொல்கிறாரு, இவர் வந்து போதகனாக வரணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாரு. உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்பைசர் போயிட்டு வரட்டுமே என்று சொல்கிறாரு. உடனே இவர் தானே நேரடியாக போய் பாஸ்டர் கோர் அவர்கள் எல்லாம் பார்த்து எல்லா காரியங்களையும் செட் பண்ணி முடித்ததுக்கு பிறகும் என்னை கொஞ்சம் எதிர்ப்பு இருந்திருக்குது. ஆனால் இவள் எல்லாவற்றையும் தாண்டி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக இவன் ஸ்பைசருக்கு போகணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்தோடனே 1997 ஜூனில் நான் ஸ்பைசருக்கு போகிறேன். போகும்போது ஒரு சிலர் சொன்னாங்க, இவன் போய் 2.5 மாதத்தில் வருவான் பாரு, அங்குள்ள படிப்பு பெரிய படிப்பு, அதை வந்து ஒன்றும் இவன் படிச்சிட மாட்டான் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் என் தேவனாகிய கர்த்தருடைய திட்டம்னு ஒன்று இருந்திருக்குது என்பதை இன்று எனக்கு சொல்ல முடியும், அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். 2001 எல்லாவற்றையும் முடித்து கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஒரு சீனியர் முடிச்சு நான் அப்படியே வந்த ஒரு அதிசயமான காரியம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து காண்பித்தார். இது எல்லாத்துலேயும் நான் ஒரு தெய்வீக வழிநடத்து, கண்டிப்பாக இது வந்து மனுஷனுடைய தயவுனாலோ மனுஷனுடைய காரியத்தினாலோ அல்ல, ஏற்ற காலத்தில் ஏற்ற மனுஷனை ஏற்படுத்தி அந்த மனுஷர்களால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறார், கிருபை செய்கிறார். அதை இந்நாள் வரைக்கும் நான் உணர்கிறேன், காண்கிறேன். நிச்சயமா பாஸ்டர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் பாஸ்டர், இப்போ நீங்கள் டீச்சராக வேலை செஞ்சுட்டு திருப்பி படிக்க போனீங்க, அதாவது ஒரு படிக்கிறதுல ஒரு பிரேக் அப்படின்னு, கண்டிப்பாக கண்டிப்பாக திருப்பி நீங்கள் போகும்போது ஒரு சவால் இருந்திருக்குமே, நீங்கள் சீனியராக இருந்திருப்பீங்க, ஜூனியர்லாம் இருந்திருப்பீங்க, எப்படி பெரிய சவால்? ஆரம்பத்தில் படிக்கும்போது என் மனைவி எல்லாரும் குடும்பத்தோடு தான் போனேன். நான் போன புதிதெல்லாம் வந்து அந்த சூழ்நிலாம் பார்த்த பிறகு போயிடலாமான்னு நான் யோசித்தேன். சொன்ன என் மனைவி எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாள், வந்துட்டோம், படித்து முடிச்சுட்டு தான் போகிறோம். அதேமாதிரி என் பிள்ளைகளும் எனக்கு ஒத்துழைச்சாங்க. அப்போ படிக்கும்போது ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது. ஆனால் முழு மூச்சு படித்தேன் என்று சொன்னால் ஸ்பைஸில் தான் படித்தேன், புஸ்தகத்தை திறந்து படித்தது அப்போ தான். ஏன்னா எல்லாம் பைபிள் சம்மந்தமான காரியங்கள் இல்லையா, நல்லா படித்தேன் ஸ்கூல் லைஃப்பை விட இதில் தான். ஆமாம், ஸ்கூல் லைஃப்பில் நான் படிக்கலனே வச்சுக்கோங்களேன், லைப்ரரியில் கூட நான் படிக்கலனே வச்சுக்கோங்களேன், ஆனால் ஸ்பைஸில் படித்தேன், லைப்ரரியை நல்லா பயன்படுத்தினேன். என் ஆண்டவர் எனக்கு எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இப்போ கற்றுத்தரணும்னு நினைக்காரோ அந்த புஸ்தகங்களெல்லாம் எனக்கு கண்ணு முன்னால் காட்டினார். படித்தேன், நன்றாக படித்தேன். உண்மையில் சொல்ல போனால் அந்த கடைசியில் ஒரு எக்ஸாம் எழுதுன்னு தெரியுமா,
காம்ப்ரிஹென்சிவ். ஆமாம், காம்ப்ரிஹென்சிவ் தான் தெரியும்ல. அந்த டைமில் எங்கள் வீட்டில் ஒரு நீளமான பெஞ்சு ஒன்று இருந்தது. அந்த பெஞ்சில் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு ரெண்டு வரைக்கும் புஸ்தங்களாக இருக்கும். படித்து படித்து கடையில் அப்படியே தூங்கி வரும்போது கனவுலையும் இது தான் போயிட்டுருக்கும். அப்போ ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வருது. ஹோலி ஸ்பிரிட் நம்ம சிம்பிளாக சொல்லிடுறோம், அதுலேயே ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. ஒரு பிரிவில் வந்து எனக்கு வந்து சரியாக படிக்க அந்த நினைவுக்கு வரல. உடனே எழும்பி அதை திருப்பி படித்து திருப்பி மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டு திருப்பி படிப்பேன். உண்மையிலே கஷ்டப்பட்டு படித்தேன், மிகவும் கஷ்டப்பட்டேன். அதன் பலனை பார்க்குறீங்க? அதனுடைய பலன் என்று நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் நிறைய புக்ஸ் சொன்னோடனே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, எந்த புக்கு உங்களுக்கு அதில் ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் படித்ததில்? எனக்கு அதில் பிடிச்சது வந்து டேனியல் ரெவலூஷன். டேனியல் ரெவலூஷன் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் ஆச்சு. கஷ்டமான சப்ஜெக்ட்னாலும் ஆண்டவர் எளிமையாக தருவது அவருடைய ஒரு பக்கம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் கூட. தீர்க்க தரிசனங்களை படிக்கிறது. நாம் எதில் விருப்பம் வைக்கிறோமோ அந்த விருப்பத்தை வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை லகுவாக்கி தருகிறார். நிச்சயமா, நிச்சயம். மனுஷனோ சுயமுயற்சியோ எதுவும் செய்யாது. ஆனால் இவைகளோடு கூட கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையும் அவரை வேண்டிக் கொள்கிற விதமும் வரும்போது என்னாகிறது என்றால் அவர் எளிமைப்படுத்த வேண்டியவர்களை எளிமைப்படுத்துகிறார், நல்ல நட்புகளை தருவார். நிச்சயமா. எனக்கு ஸ்பைசர் கல்லூரியை பொறுத்தவரையில் எல்லா பேராசிரியர்களும் என்னிடத்தில் மிகவும் அன்பாக இருந்தார். எந்த வருஷம் படித்து முடிச்சீங்க? 2001. ஓகே, படிச்சுட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போட முதல் சபை நம்ம போகிறோம். 2001 ஸ்பைசர் கல்லூரி வெற்றிகரமாக படித்து முடித்தாச்சு. எனக்கு வந்து நான் ஸ்பைசர் கல்லூரியில் கடைசி வருஷம் முடிக்கிறதுக்கு துவக்கத்தில் என்று நினைக்கிறேன். அப்போது எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. போட்ட இடம் வந்து கண்ணங்கரை. கண்ணங்கரை என்கிற ஒரு இடம். எந்த ஊரில் இருக்கு? கன்னியாகுமரி மாவட்டத்தில், மார்த்தாண்டம் பகுதியில், ஆண்டு வீட்டு இந்த குளச்சல்லங்கழி போட்டு அந்த மாதிரி போட்ட அந்த இதில் போட்டாச்சு. அந்த இன்னும் என்ன ஊருக்கு வருவதற்கு தயாராகும், எல்லாவற்றையும் கட்டி எடுத்து எதெல்லாம் கொண்டு வர வேண்டும் எதெல்லாம் விட்டு வர வேண்டும் என்ற எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்போ அந்த ஊர்லேருந்து ஒரு அம்மா அங்கே வர்றாங்க. அந்த அம்மாட்டா உங்கள் ஊரில் தான் என்ன பாஸ்டராக போட்டிருக்காங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அங்கேயா போட்டிருக்காங்க? அங்கே வேலைக்கு வந்தவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்களே, இன்னார் 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 வந்து சமாளிக்க முடியாதே அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இதெல்லாம் போயிடுச்சு. போய் நேராக கட்டில் போய் விழுந்தேன். ஆண்டவரே தேவரீர், என்னை தெள்ளுப்பூச்சி போல் நசுக்குகிறீரே அப்படின்னேன். ஆண்டவரை பார்த்து கேட்டேன். நான் அது பேசியிருக்கக்கூடாது, ஏனென்றால் அது நன்றி கட்ட வார்த்தை. நிச்சயமா. இம்மட்டும் என்னை காத்தா இம்மானுவேல், இன்னமும் காப்பார். அந்த விசுவாசம் எனக்கு என்ன செய்யலை, வரல, அந்த இடத்துல வரல. நம்ம படுத்த உடனே அதை தூங்கணும்னு சொல்ல முடியாது, தூங்கவில்லை என்றும் சொல்ல முடியாது. படுத்த உடனே நான் தூங்குறவனும் அல்ல. ஆனால் அந்த படுத்த உடனே எனக்கு ஒரு தூக்கம் வந்தது. தூக்கம் வந்தோன்னா ஒரு காட்சி எனக்கு காட்டப்படுகிறது. அந்த காட்சியில் என்னென்னா அந்திவானம், அதில் வந்து அசையக்கூடிய ஒரு பாறை, அதில் ஒருவர் இருக்கிறார். ஆனால் ஒரு சப்தம் கேட்கிறது. எங்கிருந்து சப்தம் கேட்கிறது என்று சொல்லி ஒரு திசையை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. வியாகித்து வருகிறது. வியாகித்து வந்து அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் அவனை தெளிப்புலி பூச்சியை போல நசுக்குகிறேன், நீ அல்லவா அதை செய்கிறாய் என்று கேட்ட உடனே தப்புன்னு முழிப்பு வந்துட்டு. உண்மையில் நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி, என்னுடைய பயம், என்னுடைய தயக்கம் எல்லாம் மாறிட்டு அதே திருச்சபைக்கு சென்றேன். 8 வருஷம் வேலை செய்யணும். ஆண்டவர் சோத்துறோம். உங்களுடைய வழி அனுபவங்களில் நிச்சயமாக ஆண்டவருடைய வழி நடத்துல நம்ம தொடர்ந்து இதை குறித்து இன்னும் அதிகமாக இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். இன்னும் நேரம் எங்களோடு கூட பேசியதுக்கு நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து இந்த ஊழி அனுபவங்களை குறித்து நாம் கண்டிப்பாக. நேர்களே, ஒவ்வொரு போதகர்களுடைய அழைப்பும் வித்தியாசமானது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அழைக்கிறார். இந்த போதவருடைய சாட்சியை கேட்டோம். ஆண்டவர் எவ்வளவாக வழிநடத்தி இந்த ஊழியத்தை கொண்டு வந்திருக்கிறாருன்னு இன்னும் அவருடைய ஊழியங்களில் சுவாரஸ்யமான அனுபவங்களை கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட ஜெபத்தோடு தரித்திருங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.